ஏசையா 57:10 வழி தூரமானதால் உழன்று போகிறாய், உழன்று போகிறாய். அது விருதாவென்று நீ சொல்லுகிறதில்லை, அது விருதாவென்று நீ சொல்லுகிறதில்லை. உன் கை பலத்தை கண்டுபிடித்தாய், உன் கையின் பலத்தை கண்டுபிடித்தாய். ஆகையால் நீ ஆயாசப்படவில்லை, ஆதலால் நீ ஆயாசப்படவில்லை. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. தேவனை தேடுகிற வழியே நிரந்தரமானது. ஒரு ஆமென் சொல்லுவோமா, ஒரு ஆமென் சொல்லுவோமா. ஒரு சகோதரன் முடிவு பண்ணுறார், நான் கடவுளை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. யாரை பார்க்கணும்? அதில் ஒருத்தர் சொல்லிட்டார், மோசே பார்த்தீங்கன்னா மலையில் போய் தான் கடவுளை பார்த்தாரு, அவர் அங்கே தான் போய் தரிசனம் ஆனார். ஆனால் எங்கே இருப்பார் கடவுள்? மலை மேலே இருப்பார். என்ன பண்ணுங்க, நீ மலை மேலே போய் பாரு அப்படின்ட்டார். இவரும் முயற்சி பண்ணுறாரு மலை மேலே போய் கடவுளை பார்ப்பதற்கு. ஆனால் அந்த பார்க்குற வழிகள் நம்ம உலக பிரமாணம் பார்த்தீங்கன்னா கத்தரை பல விதத்தில் பார்க்குறோம். முதலாவது எப்படி பார்க்குறோன்னா, அமைதியான முறையில் கர்த்தரை தேடுறோம். எத்தனை பேர் அமைதியான முறையில் கர்த்தரை தேடுறீங்க? போங்க பாஸ்டர், நான் தேடுறதுல வேறு, இதில் அமைதி வேறையா? ஒரு ஆமென் சொல்லுவோமா. சில பேர் கர்த்தரை எப்படி தேடுறோம்? அமைதியான முறையில் கர்த்தரை தேடுறோம். ரெண்டாவது, ஆழ்ந்த தியானத்தோடு. எனி டைம் அப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொந்தக்காரன் வந்தால் கூட பேச மாட்டாங்க, பக்கத்தில் விசுவாசி வந்து உட்காந்துருந்தாலும் பேச மாட்டாங்க. அப்படியே கர்த்தருக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும், பெரிய கனெக்ஷன் வந்துட்டு. நான் உலகம் எனக்கு எதுவும் இது வேணாம், எனக்கு யாரும் எல்லாம் யார் தான், கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தியானிப்போம்? ஆழ்ந்த தியானத்தோடு தியானிக்கிறோம். அப்புறம் இந்த சடங்கு, அப்புறம் சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போகணும், வெள்ளிக்கிழமைனா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, துக்க நாட்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே சில சடங்குகளை போட்டு. சர்ச்சுக்கு எதுக்கு மாறீங்க? கல்ரா கிடைக்கும்ல. இந்த ரோமன் கேத்தலிக்கும் சிஎஸ்சி சர்ச்சுக்கும் ஏன் வழக்கமாக போவாங்கன்னா, எங்கே போனாலும் சரி, ஆனால் அந்த சபையில் ஒரு பங்கை வச்சுப்பாங்க, என்ன தெரியுங்கப்பாங்க, கல்லறை கிடைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. கல்லறை கிறிஸ்துவர்கள், பண்டிகை கிறிஸ்துவர்கள், ஞாயிற் கிறிஸ்துவர்கள், நியூ இயர் கிறிஸ்துவர்கள், ஈஸ்டர் கிறிஸ்துவர்கள், கல்யாண கிறிஸ்துவர்கள். கல்யாணத்துக்கு மட்டும் வருவாங்க, கல்யாணத்துக்கு மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இது சடங்கு மூலமாய் கத்தரை தேடுற விதம். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. இது எத்தனை மாதிரி, எத்தனை பேர் இது மாதிரி தேடுறோம்? ஞாயிற்றுக்கிழமைனா நான் போய் ஆகணும், அவ்வளோதான். தேர எதற்காக போகிறோம், எது எப்படி போகிறோம்னு நம்மளுக்குள்ள என்ன இருக்காது, எந்த ஒரு தேடலும் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் போகிறோம், ஜாதிக்குள்ளே வச்சுருப்போம். இன்றைக்கி கிறிஸ்தவர்களை நாடார் ஜாதிக்குள்ளே போய் திணிச்சிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒன் இயராகவும் நிறைய ஜாதிகளை சொல்லி கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, பெரிய ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டோம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இங்கே கவனிங்க, இந்த சடங்கு சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிலுவை இங்கே இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே வந்தோடனே அங்கே வெளியே போகிறாங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கும், அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. வேறு மார்க்கம், வேறு புறஜாதியர் இப்படி பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க அப்படியே கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. நீ இப்படி பண்ணுறதுனால கத்தர் இருதயத்தை தொற்றுவாரா? ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு மெழுகு வத்தி கொளுத்தி வச்சுட்டா உன் ஜபங்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? நான் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு மெழுகுவத்தி, 100 மெழுகுவத்தி ஏற்றி வச்சேன். சில பேர் சொல்லுவான், ஏன் ஹைட்டில் 6 அடியில் மெழுகுவத்தி ஏற்றி வச்சேன். இப்படி தேடினா கடவுளை பார்க்க முடியுமா? கை வலி, கால் வலின்னா என்ன பண்ணுவாங்க, கால் மாதிரி ஒரு அலுமினியத்தில் ஒன்று வாங்கி, வெள்ளியில் ஒன்று வாங்கி உண்டியில் போடுறது. ஏங்க கத்தர் என்ன, அதெல்லாம் வச்சு என்னங்க பண்ணுவாங்க? இந்த உண்டியை திறந்தால் சில உண்டியில் முடி தான் இருக்குது, கத்தருக்கு முடியதான் காணிக்க கொடுக்க முடியுமா? இதெல்லாம் சடங்குகள். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. பண்டிகை கொண்டாடுறது ஒரு சடங்குகள். இப்படி சில பேர் கர்த்தரை தேடுகிறோம், சில பேர் ஜபத்தின் மூலமாய் கர்த்தரை தேடுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. சில பேர் ஜபித்து கொண்டே இருப்பாங்க, எனி டைம் எப்போ வந்தாலும். சில பேர் சபை சாவியை கொடுங்க நான் ஜபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில
குடும்பத்தில் ஜெபிக்கிறதுக்குன்னு பாஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்கள் பாஸ்டர். ஏம்மான்னு இல்லை, நாங்கள் எப்பொழுதும் எங்கள் குடும்பத்தில் ஜெபிப்போம், உங்கள் பிள்ளைக்கும் உங்கள் பேருக்கும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோன்னு எனக்கே ஆசையாக இருக்கும். பரவாயில்ல, எங்கள் சபையில் இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இப்படி சில பேர் தேவனை தேடுவாங்க, சில பேர் தந்திரத்தோடு தேடுவாங்க. அடுத்த தேடல் எப்படி சொல்லுங்களேன், அது தந்திரம்னா என்ன? பாஸ்ட் வரும்போது பெருக்குவாங்க, அது வரையும் அங்கே குப்பையாக இருக்கும். வேலை செய்கிறவங்க கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, பாஸ்ட் வந்து பாஸ்ட் வர. இது தந்திரம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. டியூப்லைட் வாங்கி கொடுக்குறது இது மெலிசா இருக்குது, அதில் ஃபுல்லாக அவன் பேர் தான் அண்ணன். இவர் வாங்கி கொடுத்தார், அண்ணனோடு சேர்ந்து அவர் பேர் இவ்வளோ தான் இருக்கும். அதில் ஊர் பேர் தெரு பேர்லாம் போட்டு டியூப்லைட் எங்கே வெளிச்சம் வரும்? ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காணிக்கை கொடுத்து பாஸ்டர் வர வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டா அவன் பிரச்சனை வியாதியில் குணமாயிடுமா? ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நம்ம எப்படி துதிக்கிறோம்? ஒரு ஆமேன் சொல்லுவோமே. உன் துதி, உன் தேடுதல் எப்படி இருக்கு? ஜபத்தோடு இருக்கா? சடங்கு இது மாதிரி இருக்கா? இல்லை தந்திரங்களோடு இருக்கா? அப்புறம் கட்டண வழிபாடு. இஸ்ரேவேலுக்கு போனால் 100,000 ரூபாய், ஒரு வித்தியாசமும் இல்லை. அவன் கோயிலுக்குள்ளே என்ன பண்ணுறான், கேட்டு கூட ஒரு லட்டாவது கொடுக்குறாங்க. இஸ்ரேவேல் போயிட்டு 100,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு உனக்கு என்ன, அவர் நீ தான் காசு குத்தி என்ன வாங்கி வரணும்? ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு வித்தியாசமும் இல்லை. இஸ்ரேவேல் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகலாம். நான் அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், யோதா நதியில் நான் காலை வச்சுட்டு வந்தேன். நான் எங்கே மாதிரி ஞானசாரம், நான் இப்படி எடுக்க மாட்டேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக இஸ்ரவேலில் தான் ஞானசாரம் எடுப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. கட்டண வழிபாடு, பூசை வைப்பாங்க, 100 ரூபாய் கட்டி என் பேருக்கு வச்சு பூசை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில ஆலயங்கள் நடக்குது, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக ஒரு பூசை நடக்கும். ரெண்டும் ஒன்று தான், அச்சக்கர் என்ன பண்ணும், யார் பேருக்குமா பூஜை பண்ணோம், அவங்க பேரை வாங்கி தான். ரெண்டும் ஒரே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. இப்படி நீ காசு கொடுத்து பண்ணால் நடக்குமா? கர்த்தர் கிடைப்பாரா? ஊழியக்காருக்கு நிறைய காசு கொடுத்து எங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த ஊழியக்கார் ரொம்ப வறுமையில் இருப்பார், வந்து ஜெபம் பண்ணிட்டு போவார். ஆனால் தேவ தேட முடியுமா? தேவனை கண்டடைகிற வழி அங்கே இருக்கா? ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. காசு கொடுத்துட்டா பிசாசு தான் வரும், மனுஷன் வருவான், கர்த்தர் வரமாட்டார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. கரங்களை தட்டி கத்திரமே சொல்லுமே. கடினப்பட்டு கர்த்தரை தேடுவது உண்டு. எப்படி? 40 நாள் உபவாசம், 30 நாள் உபவாசம், முட்டி போட்டுக்கிட்டே போய் என்ன, 1 கிலோமீட்டர் போய் அங்கே போய் விளக்கு வைக்கிறது. கடினப்பட்டு தேவனை தேடுவது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நான் யாரையும் குறை சொல்லலை, நம்ம எப்படி தேடுறோம்? ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கடினப்பட்டு கப்படிதான் தேடினா தான் தேவனை கிடைக்குமா? சில பேர் வில்ல குத்திப்பாங்க, ஏதாவது போய் சுழுப்பாங்க. இதெல்லாம் கடுமையாக பண்ணுறதுனால கர்த்தரவனை விடுதலை கொடுப்பாரா? ஒரு ஆமேன் சொல்லுவோமே. தேவனை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுமே. அவர் இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நானே சத்தியம் ஜீவனும் வழியுமா இருக்கிறேன்னு கத்த சொல்லுகிறார். கரங்களை தட்டி கத்திரமே சொல்லுமே. நான் 500 ஜபம் பண்ணியிருக்கேன், 1000 ஸ்தோத்திர பலி சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்கிறார். ஸ்தோத்திர பலினா என்ன? நீங்கள் பண்ணுற ஸ்தோத்திர பலினா என்ன? சில பேர் டிவியில் சொல்ல விட்டு இவங்க சும்மா கேட்டுக்கினே இருக்கிறது. 1000 ஸ்தோத்திர பலி கேட்டாவே கேட்டது போல. இந்த புக்கை வச்சுக்கிட்டு ஸ்தோத்திர பலி சொல்லுவாங்க. காற்றும் கடையில் நடக்கினவர், செங்கல் 2 பேர்த்த ஸ்தோத்திரம், அப்புறம் எசப்பாண்டி பூமிக்கு வந்து ஸ்தோத்திரம், அப்படியே குருடி குணமாக்கின ஸ்தோத்திரம். ஒரு 10-15 ஸ்தோத்திர பலி தான் உன் இருதயத்திலேருந்து உணர்ந்து சொல்லியிருப்பேன், மீதி எல்லாம் அதை படித்து தான் சொல்லியிருப்பேன். ஆமாவா இல்லையா? உண்மையாக உணர்ந்து சொன்னீங்கன்னா இப்போ உங்களால் சொல்ல சொன்னால் 1000 ஸ்தோத்திர பலி சொல்லியிருப்பீங்க? சொல்ல முடியாது. படிக்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திர பலி வராது. புக்கை பார்த்தோ
டிவியை பார்த்து ஸ்தோத்திர பலி சொன்னால் அங்கே என்ன இருக்காது? ஸ்தோத்திர பலி அல்ல, ஸ்தோத்திரம் என்பது கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நன்றி சொல்வது. ஒரு ஆமேன் சொல்லுமே. அப்பா எனக்கு 10 விரல் கொடுத்து என் நன்றி ராஜா சொல்லியிருக்கேம்மா. கையில் ராக குத்திர நன்றி ராஜா சொல்லியிருக்கோம்மா. ராக இல்லைன்னு என்ன அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதார் கார்டு கிடையாது உங்களுக்கு. இதற்கு நன்றி சொல்லியிருக்கோமா? சில பேர் ஒரு ஆயாப்பாவும் ஜியோ கார்டு வாங்க போகுது, அவன் விரல வேமான்ற அமுக்கி அமுக்கி பார்க்குறான், ஒன்றும் வரல. அவன் சொல்கிறான் உனக்கு ரேகே இல்லைம்மா, உனக்கு ரேஷன் என்னது, ஆதார் கார்டு இல்லை, நீ போகணும், சிம்மே கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுமே. எதுக்காக நன்றி சொல்லியிருக்கோமா? நகை கர்த்தர் கொடுத்ததுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லியிருப்பீங்க? இந்த நகை இல்லைன்னா ஒன்றுமே தூக்க முடியாது. நகை இல்லைன்னா பாருங்களேன், ஒரு கிரிப்பாக பிடிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு அவயங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? கடா பொருட்களை கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? சிங்கப்பல்லை கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? நுனிப்பற்களை கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோமா? அது உழந்த பிறகு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம், உழக்கூடாது ஆண்டவரே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இப்போ கடுமைப்பட்டு கடுமையாய் கர்த்தரை தேடுவது ஒரு காரியம். அடுத்தது சுலபமாய் கர்த்தரை தேடுவது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஜெபம் பண்ணால் தான் கர்த்தர் வருவாரா கேள்வி கேட்பாங்க. ஆலயத்துக்கு போனால் தான் கர்த்தர் வருவாரா? நான் வீட்டிலேருந்து ஜெபிக்கிறேன், என் இருதயத்துக்கு தெரியும் கர்த்தரை பற்றி. சில பேர் பேசுவாங்க விதாண்டாவாதமாக. சுலபமாக ஜெபம் பண்ணிட்டு வந்துட முடியுமா? சில பேர் சுலபம் பண்ணுவாங்க, பங்காளர் அப்படின்ட்டு தன் பிள்ளைக்கு பங்காளர்னு சொல்லி யாரோ ஜெபிக்கிறேன்னு வாங்க 100 ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏமா உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறியா? இல்லை பாஸ்டர், நான் பங்காளராக ஜாயின் பண்ணிட்டேன், நான் ஜெபம் பண்ண, எனக்காக ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுது. இதெல்லாம் என்னது? சுலபமாய் கர்த்தரை தேடுவது. ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. நம்ம ஜெபிக்காமல் இன்னொருத்தர் எப்படி ஜெபிப்பாங்க? உன் பிள்ளைக்காக நீ அழுந்து ஜெபிக்காமல், உன் கணவனுக்காக மனைவியாக நீ அழுது ஜெபிக்காமல் வேற யாரு போய் ஜெபிக்க முடியும்? ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கர்த்தர் பெரியவர், சுலபமாய் கர்த்தரை தேட முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. சில பேர் குறுக்கு வழியில் கர்த்தரை தேடுவது. பாஸ்டர் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா போதும், எனக்கு டிஜே தினகர் தெரியுங்க, எனக்கு பால் தினகர் தெரியுங்க, எனக்கு வந்து மோகன் சிலாசர் தெரியுங்க, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போ, அவர் வந்துட்டு போவார், சாப்பிட்டு போவார். கர்த்தர் வந்துட்டு போகிறாரா? ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. சுலபமாக ஒரு ஊழியக்கார் வீட்டுக்கு வந்துட்டால் போதும், நான் சபைக்குள்ளே வந்துட்டு போனால் போதும். நம்ம நினைக்கிறோம் சுலபமாக கர்த்தரை தேடிடலாம், அவர் வழி ஈஸியாக இருக்குன்ட்டு. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கர்த்தரை தேடுகிற வழி எப்படி இருக்குமா? இடுக்கமும் குறுகலுமாக இருக்கும். ஆமேன். ஒரு அலையிலே சொல்லுமே. ஆனால் சென்றடைகிற பாதை பரலோகத்துக்கு போகிற பாதை. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ரெண்டாவது சிபாரிசு, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ரெக்கமெண்டேஷன். பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. பாஸ்டர் நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், விண்ணப்பத்தை எழுதி கொடுத்துட்டு போயிடுவோம் நம்ம பாட்டுன்னு. பாவம் பாஸ்டர் சபையில் வரவங்க என்ன பண்ணுவாங்க, மணி கணக்காக பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒரு ஆமேன் சொல்லுவோமே. சிபாரிசு மூலமாக, ரெக்கமெண்டேஷன் மூலமாக தேவனை தேட முடியாது. அவர் சொல்லுகிறார், நானே வழியுமா இருக்கிறேன் கதை சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. என்ன சத்தமா? ரெண்டாவது பொது வழி, குறுகிய வழி, சிபாரிசு வழி, பொதுவான வழி. நான் எங்கே வேணால் போவேன், எல்லாம் கடவுள் தானுங்க, இவரும் கடவுள் தான் அவரும் கடவுள் தான், நான் எப்படியா ஜெபம் பண்ணுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நியூட்ரலாக போவாங்க, பெரிய சண்டைலாம் கிடையாது, எனக்கு எல்லாம் ஒன்று தான். பாஸ்டிங் போட்டிங்களா, எதுக்கு சாப்பிடணும், பாஸ்டிங் போட்டால் எனக்கு வயிறு பிரச்சனை ஆகிடும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கடைசியாக ரெண்டு, பழைய வழி, பலி கொடுத்துட்டா போதும், தசம பாகம் கொடுத்துட்டா போதும், என் பாவம் கத்திர ஈஸியாக தேடிடலாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், நான் பரலோகத்துக்கு போக முடியும். இதெல்லாம் பழைய வழி. கடைசியாய் புதிய வழி, புதுசு புதுசாக கத்திர தேடுறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நம்ம எப்படி தேடுறோம்? ஏன் டான்ஸ் ஆனால் தப்பா? ஒரு பாஸ்டரு மீடியாவில் எப்படியா கொடுக்குறாரு, அவர் பார்த்தீங்கன்னா முடியை நல்லா ஷார்ட்டாக வெட்டிக்கிட்டு
நல்லா ஒட்டை வெட்டிக்கிட்டு பசங்களோட ரொம்ப அவர் கேவலமாக இருக்கார். அவர் நிறைய பாஸ்டர் விமர்சனம் பண்ணால் இவர் துதிக்கிறது இல்லை, மயக்க பிடிச்சின்னு அந்த பாஸ்டர்களை தான் திட்டின்னு இருக்கார். நீங்களாம் பழைய துருத்தி, நாங்களாம் புது துருத்தி, நாங்கள் தான் வந்து கத்தர் எங்களை தான் இப்படி தான் ஆட விட சொல்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. புதுசு புதுசாக ஒரு சட்டத்தை இவங்களே போட்டுக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. எப்படி துதித்தாலும் சரி பரிசுத்த அலங்காரத்துடனே ஒரு ஆமென் சொல்லுவோமே. அந்த துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னமும் மகிமையும் இருக்கணும். அங்கே ஆடல் பாடல் இருக்கிறத காட்டிலும் அங்கே விடுதலை இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. எவ்வளோ காரியங்கள் கர்த்தரை தேடுகிற வழி. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இதை இந்த சகோதரன் கேட்டுட்டு குழம்பிட்டார். நான் எந்த வழியை சூஸ் பண்ணி நான் மலையில் இருக்கிற கடவுளை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி மலைக்கு தான் போகிறோமே, சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த ட்ரெக்கிங் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மலையில் என்ன பண்ணுற ஏறத்துக்கு ரெடியாகிறாரு. ஏறினவொடனே ஒருத்தன் சொல்கிறான், இங்கே போகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, தேவனை பார்ப்பதற்கு உனக்கு தகுதி இருக்கா, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, தேவனை விசுவாசிக்கிறேயா, எப்படி நீ இப்போ பரலோகத்துக்கு போய் தேவனை பார்க்க முடியும், எப்படி நீ தேவனை தரிசிக்க முடியும்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் உனக்கு தகுதி இல்லை. சில பேர் பாவத்தை விட்டுட்டு தேவனிடத்தில் ஓடியாருவீங்க. உள்ளுக்குள்ளே இருக்க சத்துரு பேசுவான், இவ்வளோ பாவம் பண்ணிட்டு போய் கத்துருக்கிட்ட வரியே, உனக்கு அசிங்கமாக இல்லை, போ அப்படின்னு அவன் வரத நிறுத்திடுவான். எப்போ ஒரு தேவன் நீ அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விடுறாயோ அன்னைக்கே கத்தர் மன்னிச்சிடுவார். ஒரு ஆமென் சொல்லுவாய். மறந்துடவும் செஞ்சுடுவார். மன்னிச்சிட்டாவே அவர் மைண்டில் என்ன இருக்காது, அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து டெலிட் பண்ணுவார். இதுவே சத்ரு உன்னை நாவு பற்றினே இருப்பான், நீ அன்னைக்கு அப்படி செஞ்சிய, இப்போ பழைய லவர் அங்கே அந்த தெருவில் தான் இருக்கும், இதோ இங்கே தான் இருக்குப்போம் ஆள், இங்கே தான் இருக்கும் ஒயின் ஷாப்பு. சில பேர் சர்ச்சுக்கு மேலே வரும்போது சந்தோஷத்தோடு வருவாங்களா, துக்கத்தோடு வரதில்லை, வரும்போது பார்ப்பாங்க பக்கத்தில், 30 வருஷமாக அந்த ஆள் ஒயின் ஷாப்பு இப்போ மூடி கிடக்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. பழைய ஞாபகம். எப்போ நீ பழைய செய்கிற தவறுகள் உன் இதயத்துக்கு வருதோ அது தேவன் காட்டுறதல்ல, சத்துரு காட்டுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நீ தகுதியா கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுற, கர்த்தர் சொல்லுகிறார், 7 இல்லை 7000 முறை நான் மன்னிக்கிறேன்றார். இயேசுவேன்னு சொல்லிட்டு நீ மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் உன் பாவத்தை மன்னிக்கிறார். அதுதான் விசுவாச பிரமாணம், அதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமே. ஆனால் துணிகரமாக செய்கிற பாவத்துக்கு தண்டனை உண்டு, பாவத்துக்கு தண்டனை உண்டு, ஆனால் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. கரங்களை தேடி கர்த்தர் சொல்லுமே. இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க, இவ்வளோ வழியை தேடி கண்டுபிடிச்சி இந்த பையன் என்ன பண்ணுறான், போகலான்னு போகும்போது ஒருத்தர் சொல்கிறார், தகுதி இருக்கா உனக்கு, ஸ்டேஜில் வந்து மெசேஜ் கொடுக்குற தகுதி இருக்கா, பாடுற தகுதி இருக்கா, பேசுகிற தகுதி இருக்கா, பாவிகளை ரட்சிக்க தான் தேவன் வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. யாரும் மாம்சமாக பிறந்த யாரும் இயேசுவை கிறிஸ்துவை தவிர ஒருவரும் நீதிமான்களும் அல்ல, பரிசுத்தமானும் அல்ல. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. இன்னொருத்தனை நீ குற்றம் சாட்டும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுமே. இப்போ ஆனவனா பைபிள் தூக்கின்னு போயிடுது, கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா பைபிள் தூக்கிட்டு போனாவே என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் பைபிள் தூக்கிட்டு போகிறா, இவங்களாம் சபைக்கு போகிறாங்க, ஊரை ஏமாற்ற போகிறாங்கன்னு சொல்லுவோமே. இந்த வார்த்தைகள் கர்த்தரை தேடி போகும்பொழுது உனக்கு வரும். ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடனே இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. இதை கேட்டு போய் குழம்பிட்ட அந்த பையன், நீ பாவம் செஞ்சுட்டு போக முடியாதாமே, அதுக்கு லைசன்ஸ் எதுவும் வாங்கலையாமே அப்படின்னு சோர்வாக இருக்கும் பொழுது அடுத்த ஒரு நபர் வர்றார், ஏ நீ காசுலாம் கொடுக்க வேணாம், நான் என்ன பண்ணுறேன், உன்னை எட்டுன்னு போகிறேன், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒருத்தர் மோட்டிவேஷன் வருது, வார்த்தை தெய்வ வார்த்தை வருது. ஒரு பாஸ்டர் சொல்கிறார், ஏன்ப்பா நீ எதுவும் காணிக்க கொடுக்க வேணாம், மலைக்கு நீ என்ன பண்ணலாம், நீ தைரியமாக போ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன் பேகை வேணால் தூக்கிட்டு வரேன், வழி என்னவோ அந்த வழியெல்லாம் நான் கூட வரேன் அப்படின்னு சில போதகர் வழி காட்டினாலும் நம்ம இருதயம் என்ன பண்ணல. இதை கேட்டவனே சகோதரர் சந்தோஷம், பரவாயில்ல ஒருத்தர் தகுதி இல்லைன்றாரு கர்த்தரை பார்க்க, இன்னொருத்தர் தகுதி இருக்குன்னு சொல்கிறாரு, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சிந்தித்து கொண்டு அந்த சகோதரன் நின்று கொண்ட போலான்னு முடிவு பண்ணும்போது இன்னொரு வார்த்தை வருது. ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. அவன் ரெடியாகும் பொழுது இன்னொருத்தர் வந்து சொல்கிறான், நீ போவாத, நீ பாவம் பண்ணியிருப்ப,
உனக்கு பதில் நான் போகிறேன் சொல்லு. நம்ம வீட்டில் சொல்லுவோம், எனக்காக போய் ஜெபம் பண்ணிக்குவாங்களேன். நம்ம ஒரு சகோதரி பக்கத்து வீட்டில் இருக்க சகோதரி கூட கொஞ்சம் வந்து எங்களுக்காக என்ன பண்ணுங்க, வாங்க சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் ஆலயத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா என்ன துக்கமாக இருந்தாலும் வரமாட்டாங்க. வீட்டுக்கு விட்டு போகும்போது சர்ச்சுக்கு போகும்போது எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்களேன் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. நம்மளுக்காய் இயேசு கிறிஸ்து தவிர வேறு யாரும் பரிந்து பேச முடியாது. சில வாலிபம் பிள்ளைகள் நினச்சிக்கோ, அவங்க அம்மா நல்லா சர்ச்சுக்கு போவாங்க, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க என்னை பாதுகாத்து பாதுகாக்கும், ஆனால் முழுமையான விடுதலை கொடுக்காது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. உன் தாய் தகப்பன் பண்ணுற ஜபம் உன்னை பாதுகாக்கும் தவிர முழு விடுதலை கொடுக்காது. எப்போ நம்ம சுயத்தோடு நம்ம துதிக்கிறோமோ, நம்ம மட்டும் தேவனை தேடி ஓடுறோமோ, அன்னைக்கு முழு விடுதலை கத்திர கொடுக்குறவராக இருக்க. கரங்களை தேடி கத்திர மை செலுத்துமே. சில பேர் சொல்லுவாங்க நீ போகக்கூடாது, எங்கள் நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ராமன் சொல்லுவோமே, நாங்கள் தான் அந்த 100,000 பேர், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும், நாங்கள் இந்த ஜாதியில் பிறந்திருக்கோம், நாங்கள் தான் உள்ள கருவறைக்குள்ளே போக முடியும். ராமன் சொல்லுவோமே, தேவன் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு படைக்கலை, நம்மளுக்கு வச்சிருக்க பேர் என்ன சொல்லுங்கள், மனுஷன். என்னது இவ்வளோதான், ஆணும் பெண்ணும் எது வந்தாலும் அவ கத்தர் நம்மளுக்காக வச்ச பேர் மனுஷன். ஆதி ஆகமில் கொடுக்கப்பட்டிருக்கோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை படைத்தார். முதல் வச்சது தானுங்க நம்ம பேர். ராமன் சொல்லுவோமே, நாங்கள் மட்டும்தான் போவோம், நாங்கள் ஆதி விசுவாசி, நாங்கள் இந்த சபைக்கு போகிறவங்க, எங்கள் பாஸ்டர் இப்படிப்பட்டவர், நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லை ஒரு ஆமென் சொல்லுமே, கையில் இருதயத்தில் சொல்லுங்களேன், நானும் கர்த்தரிடத்தில் போக முடியும். சொல்லுங்களேன் இருதயத்திலேருந்து, நானும் கர்த்தரிடத்தில் போவேன், எனக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அந்த உரிமை சொல்லுங்கள், எனக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமே. கடைசியா சில பேர் சொல்லுவாங்க, அங்கே போனேன்னா கத்தரை போகணும்னா ரொம்ப கஷ்டங்க, மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம், சபைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம், அலையிலேயே போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கத்தரை தேடுவது ரொம்ப கஷ்டம் சில பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நீ போகிற பாதி என்ன பண்ணுறவங்க கெடுத்துருவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஏ கடவுள்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது, நீ போன வேஸ்ட்டாக போய் என்ன பண்ணுவேன், நொந்து போய் தான் வருவேன், எல்லாம் சயின்ஸு, எல்லாம் வைப்ரேட்டு, எல்லாம் ஒரு விதமான இருப்பு, நீ எதை நினைக்கிறோ அதே தான் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுமே. சில பேர் இப்படி சொல்லி தேவனிடத்தில் போவதை உன்னை நிறுத்திடுவாங்க. நீ இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போன என்ன கிடச்சிது உனக்கு, ஜெபம் பண்ணி உன் பிள்ளைக்கு என்ன நடந்தது, நீ போகிற ஓட்டத்தை பாதியில் நிறுத்திடுவாங்க. இன்றைக்கி நல்லா தானே வேலைக்கு போன, இப்போ வேலை இல்லையே பார், நீ ஏன் கர்த்தரை தேடுன, ஏன் ராணஸ்தானம் எடுத்த, இந்த வார்த்தை உன் காதுக்குள்ளே வரும். இதை பார்த்த உடனே இவன் குழம்பி போய் நின்ட்டான், அப்படியே காலையில் கிளம்பணும் மத்தியானம் வரையும் அங்கேயே தான் நின்றுருக்கான். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அங்கேருந்து ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு, ஐயா நீங்கள் மேலே ஏறுற மாதிரி தெரியல, எனக்கு ரொம்ப பசிக்குது, அந்த சாப்பாடை கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னாரு. என்ன சொன்னார், வேஸ்ட்டாக போக போகுது, நீங்கள் காலிலேருந்து நானும் பார்த்துருக்கேன், இங்கே தான் நிற்கிறீங்க, மேலே போகிற மாதிரி தெரியல, உங்களை நிறைய பேர் குழப்புறாங்க, அந்த சாப்பாடு கொடுத்தா நான் சாப்பிடுவேனே அப்படின்னாரு. அந்த சகோதரன் பார்த்துட்டு நான் போகிற மாதிரி தெரியல, சரி பிரயோஜனமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்து அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடுத்தார். ஒராமேன் சொல்லுமே, ஒராமேன் சொல்லுமே. பிச்சைக்காரன் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு சத்தம் வருகிறது, அந்த பிச்சைக்காரன் அங்கேருந்து மறைஞ்சு போகிறார். ஒரு சத்தம் வருகிறது, நீ என்னை கண்டாய் என்று. ஒரு ஆமென் சொல்லுவோமே. என்னென்னு, நீ என்னை கண்டாய் என்று வார்த்தை வந்தது. இவன் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் இன்னும் மேலே போலியே ஆண்டவரே, ஏழைக்கு இறங்குறவன் என்னை காண்கிறான்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நீ மேலே போய் கடினப்பட்டு ஜெபம் பண்ணி மேலே போகிறத காட்டிலும் ஒன்னொருத்தருக்கு நீ ஹெல்ப் பண்ண பத்தியாக, நீ மேலேயே போக தேவையில்லை, நீ மற்றவங்களுக்கு உதவி செய், அங்கேயே தேவனை காண முடியும். ராமன் சொல்லுவோமே. கரங்களை தேடி கத்த மாதிரி சொல்லுமே. நம்ம அநேக வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம், கத்த சொல்லுகிறார். பக்கத்தில் ஒருத்த பசியாக இருப்பான்,
ஒரு ஆமென் சொல்லுமே. நீ அன்னதானன்ற பேரில், சாப்பாடுன்ற பேரில் வீட்டுக்குள்ளே விதவிதமாக சமைச்சு நம்மளே சாப்பிடுவோம். ஒரு ஆமென் சொல்லுமே. எத்தனை பேர் வீட்டில் மாதத்தில் ஒரு நாளுக்காவது ஏழைங்களுக்கு போடுவீங்க, பிச்சைக்காரங்களுக்கு போடுவீங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், ஆதியில் நாங்கள் ரோமன் கேத்தலிக்காக இருக்கும்பொழுது வெள்ளிக்கிழமையான பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடணும், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடணும். அன்றைக்கி வீட்டில் வந்து சாம்பார் சோறு செய்வாங்க, அஞ்சு பொரியல், அஞ்சு பதார்த்தம், சாம்பார், ரசம், மோர், காரக்குழம்பு, அப்புறம் தயிர், மாங்காய் பச்சடி, அந்த பொருள் இந்த பொருள், அப்பளம், ஊறுகாய் எல்லாம் வச்சு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள மணி மூணாயிடும். பிச்சைக்காரன் எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நம்ம பிச்சைக்காரன் நம்ம மோசம். ஒரு ஆமீன் சொல்லுமே. நாங்களும் பிச்சைக்காரன் போய் தேடுவோம், ஒரு பிச்சைக்காரன் கண்ணில் மாட்ட மாட்டாங்க. அவனை வான் கூப்பிட்டா வரமாட்டான், அவன் ஏ போயா அப்படின்னு. நீ வேணா இங்கே எடுத்துகிட்டு வந்து நாயே அங்கே வந்து சாப்பிடணும். கடைசியில் பார்த்து பார்த்து நாங்களே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஒரு ஆமீன் சொல்லுமே. நம்மளுக்கு என்ன ஆசை? பிச்சைக்காரன் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடணும். உண்மையாக பிச்சைக்காரனுக்கு போனோன்னா பிச்சைக்காரனுக்கு என்ன பிடிக்கும்? பீஸா பிடிக்குமா, பர்கர் பிடிக்குமா? அவங்ககிட்ட போய் மெனு கேட்டு போயிட்டு அதை வீட்டில் சமாளித்து நீ எத்தனை மணிக்குப்பா சாப்பிடும், எங்கே இருப்போம் நம்ம போய் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ராமன் சொல்லுமே. கர்த்தரை தேடுவதற்கு வழியை தேடினா நிறைய வழி இருக்கும், உண்மையான வழி. உன் பக்கத்து வீட்டில் சொந்த பக்கத்தில் அழுது கொண்டிருக்கும், ஏன்னு கேட்டிருக்க மாட்டேன். உன் புள்ள அழுது கொண்டிருக்கும், ஏன்னு கேட்டிருக்க மாட்டேன். ஒரு குடும்பம் கதறி கொண்டிருக்கும், ஏன்னு கேட்க மாட்டேன். நம்ம கட்டுன்னு கட்டின்னு இருப்போம். நம்ம உதவுறோமா? இந்த நாள் தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தரை பார்க்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுமே. சுலபமான வழி. ஒரு ஏழைக்கு இல்லாத நீ கொடுக்கும் பொழுது நீ தேவனை காண முடியும். ஒரு ஆமென் சொல்லுமே. அவர்களும் தேவனை காண்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு ரூபத்தில் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுமே. உண்மையாக பட்னியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுங்களேன். உண்மையாக ட்ரெஸ்ஸே இல்லாதவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கொடுங்களேன். நான் ஜெபம் பண்ணின்னு இருந்தேன், கத்தர் எனக்கு காய் கொடுத்தார். ராமன் சொல்லுமே. நீ கொடு. ஒருத்தன் பசியாக இருந்தால் முதல்ல என்ன பண்ணு? ஆகாரத்தை கொடு, அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை விதை என்று கத்த சொல்லுகிறார். கரங்களை திட்டி கத்தமே செலுத்துமா சொல்லுங்களேன். பெரிய பர்வதமே அமே செல்வானே முன்னே சமமாக்குவா, பெரிய பர்வதமே எம்மாத்திர கரங்களை தட்டி செல்வாய் போல் முன்னே சமமாக்குவா. கரங்களை உயர்த்தி முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் கரங்களை திட்டி கரங்களை திட்டி கத்திரமே சொல்லுவோம். உடைந்து போன இருதயத்தை கொண்டு சேர்க்கிற தேவன் சகோதரனை கத்திர இந்த நாள் உன்னோடு பேசிக் கொண்டிருக்க, உன் வாழ்க்கையில விரிசலுக்கு உண்டான காரணத்தை கத்த சொல்லியிருக்க. அம்மன் துதிங்க 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 துதிங்க. அப்பா என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா அவனோட வல்லமைங்களை ஆளுக சேட்டும் ஆண்டவரக, நான் உண்மை காண வேண்டும் ஆண்டவரக சொல்லுங்க. அப்பா என் கண்களை உண்மை காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா என் செவிகள் உண்மை காண வேண்டும் ஆண்டவரே சொல்லுங்க. சொல்லுங்க இருதயத்தை கத்திற்காய் ஒப்பு கொடுங்க. வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கத்த தொடட்டும்.
வந்திருக்க ஒவ்வொருத்தரும் நீ தொட்டு கொண்டிருப்பதுக்கான விடுதலை நாயகன் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கு. பெரிய அற்புதங்களை காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு எல்லாமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.